நான் கூட ரொம்ப நாள் பரோட்டாலாம் சாப்பிட்ருக்கேன். ஒரு கட்டத்தில் முட்டை பரோட்டாவும் சாப்பிட்ருக்கேன். அந்த முட்டை பரோட்டா தயாரிக்கிற இடத்துலையே ஒரு சங்கீதம் கேட்குற மாதிரி கேட்கும். ரெண்டு தோசை திருப்பி வச்சுட்டு டங்கு 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 டங்குன்னு அடிப்பாண்டா ரோட்டில் போகிறவனெலாம் அது இழுக்கும். பின்னாடி தான் ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட பேசி இருக்கும்போது அவர் சொன்னார், இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட மருந்தே இல்லாத ஒரு நோய் வந்து மூலம் மலைத்துவாரத்தில் கொப்பளை மாதிரி வெளியில் வந்து தள்ளிடும். இந்த மூல நோய் வந்தவனெல்லாம் கேட்டேன், புரோட்டா திங்கிறவனாக இருக்கிறான்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் விளங்குறாப்பில் சொல்லியா அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் எனக்கு விளக்கினார். எப்படின்னா, சினிமா நோட்டீஸ் ஒட்டுறான் பார்த்தீங்களா, அதான் மைதா மாவு. மைதா மாவு கஞ்சியில் தான் சினிமா நோட்டீஸ் தடவி ஒட்டுறான், சோத்தில் ஒட்டுறான். எந்த நோட்டீஸ் கொடுத்தீங்கனாலும் மைதா மாவு ஒன்று தான் ஒட்டுறான். அந்த விஷயம் தெரிஞ்சவங்க இனிமேலும் நம்ம போய் மைதா மாவில் இருக்கிற எந்த சாமானும், பரோட்டான்னு இல்லை, எந்த சாமானும் சாப்பிட்றத நிறுத்தின். எந்த கடையில் போய் எதை வாங்கினீங்கனாலும் அவன்கிட்ட கேளுங்க, நான் வந்து எதை சாப்பிட்ணும், இது எதில் செஞ்சுருக்கு கேளுங்க. நம்ம பணம் கொடுக்க போகிறோம், கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அதனால் பரோட்டா நல்லா யோசிச்சு பாருங்கள், மலங்களுக்கு என் நேரத்தில் பார்த்துக்கங்க, உங்களுக்கு கொப்பளம் இருக்கான்னு பார்த்துக்கங்க.